சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள ஃபெடரல் வங்கியில் 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் நேற்று கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் தகவலுடன் ஈரானுடைய முதன்மை செய்தியாளர் அன்பரசன். அன்பரசன், விவரம் என்ன? தேவா, அரும்பாக்கம் வங்கி கொள்ளை சம்பவத்தில் குற்றவாளி ஒருவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக அரும்பாக்கம் ரசாக்கடன் பகுதியில் பிரதான சாலையில் வந்து ஃபெட் பேங்க், அதாவது ஃபாஸ்ட் கோல்டு லைன் என்ற தனியார் வங்கி செயல்பட்டு வந்தது. இந்த வங்கியில் நேற்று மாலை சரியாக 3 மணி அளவில் 3 மர்ம நபர்கள் வங்கிக்குள் புகுந்து அங்கு இருக்கக்கூடிய வங்கி ஊழியர்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து பின் கத்தியை காட்டி மிரட்டி வங்கி லாக்கரில் இருந்த சுமார் 15 லிருந்து 20 கோடி மதிப்புள்ள தங்க நகைகளை திருடி சென்றதாக புகார் அளித்தனர். இந்த தகவலறிந்த சென்னை வடக்கு காவல் கூடுதல் ஆணையர் அன்பு மற்றும் மேற்கு மண்டல இணை ஆணையர் ராஜேஸ்வரி, அதே போன்று அண்ணாநகர் துணை ஆணையர் விஜயகுமார் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணை மேற்கொண்டதில் வங்கியில் தற்போது மேனேஜராக பணியாற்றி வரும் முருகன் என்பதே தனது நண்பர்களுடன் சேர்ந்து இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றி வந்துள்ளார் என்பது தெரிய வந்தது. இதன் அடிப்படையில் 4 காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் குற்றவாளிகளை பிடிப்பதற்காக தனிப்படைகள் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அவர்கள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையில்தான் தற்போது அந்த முக்கிய குற்றவாளியான முருகன் என்பவருடைய உறவினரான சக்திவேல் என்பவரை போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட முருகனின் தாய் ஆதிலட்சுமி, சகோதரி கோகிலா, உறவினர்கள் கோட்டி சரத், அதே போன்று பாலாஜி என்கிற சக்திவேல் உள்ளிட்ட 6 நபர்களிடம் நேற்று இரவு முதல் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில்தான் அந்த பாலாஜி என்கிற சக்திவேல் வந்து கொள்ளையடிப்பதற்கு முருகனுக்கு மறைமுகமாக உதவி செய்துள்ளார் என்பது போலீசார் விசாரணை தெரிய வந்தது. இதனையடுத்துதான் தற்போது பாலாஜி என்கிற சக்திவேலை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் முக்கிய குற்றவாளிகளான முருகன், அவருடைய 2 நண்பர்கள் வந்து தலைமறைவாக இருக்கும் இடம் தற்போது போலீசாரால் கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர்களை பிடிப்பதற்காக 2 தனிப்படை போலீசார் அங்கு விரைந்திருக்கிறார்கள். தேவபிரியன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. அன்பரசன்.